ஸோ தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் பச்சடி. ஸோ யூஸ்வலாக பிரியாணி செஞ்சால் அது கூட பெஸ்ட்டாக போகிற சைட் டிஷ் இந்த தயிர் பச்சடி தாங்க. இதை வந்து நீங்கள் மூணு வெரைட்டியாக செய்யலாம். ஸோ செய்கிறதுக்கு தேவையான என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து விஸ்க் இல்லை வந்து கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது உங்கள் தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து தயிர் பச்சடி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் கன்சிஸ்டன்சி, நம்ம தோசை மாவுலாம் அரைச்சா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, பூரிங் கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு அரை கப் தயிருக்கு ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிரியாணிக்கு வந்து நீங்கள் யூஸ்வலாக இந்த தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த தோலை நீங்கள் நீக்கினதுக்கப்புறமா இந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ யூஸ்வலாகவே குக்கிங்கில் நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம், பட் இதை செய்யும்போது கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் அதை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். அதாவது ஒவ்வொரு ஆனியன் இதுவும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிம்பிளாக ஆனியன் ரைத்தா மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் கூட இந்த வெங்காயமும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா துண்டு துண்டாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான சிம்பிளான தயிர் பச்சடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது கெஸ்ட் வராங்க, இல்லை நீங்கள் வந்து இதை பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் கேரட் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கேரட் மட்டும் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஒரு அரை கேரட் மட்டும் நீங்கள் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ பிரியாணி நல்லா ஸ்பைஸாக இருக்கிறதுக்கு இந்த கேரட் கூட நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கேரட் ஆனியன் ரைத்தா. ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். ஸோ யூஸ்வலாகவே வந்து நீங்கள் நான்வெஜ் பிரியாணி எஸ்பெஷலி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிங்கன்னா கூட, இல்லை நான்வெஜ் பிரியாணி இதுக்கெலாம் வந்து இந்த குக்கும்பர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாக ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரியாணியோட ஃப்ளேவருக்கும் இந்த வெள்ளரிக்காய் ஸ்மெல்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த வெள்ளரிக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து வெள்ளரிக்காய், அதாவது குக்கும்பர் ரைத்தான்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து 3rd variety. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேணாங்க, ஒரு பாதி அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுனா மட்டும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் சில டைம் கசக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான ரைத்தாங்க, ஆனியன் ரைத்தா, இல்லை வந்து கேரட் ரைத்தா, இல்லை குக்கும்பர் ஆனியன் ரைத்தா. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாமே கூட போட்டு செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து எந்த பிரியாணி வெரைட்டிஸ் கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா வந்து செஞ்சிங்கன்னா அது கூட வெஜ் குருமா செஞ்சுருந்தா இந்த மாதிரி தயிர் பச்சடி கூடையும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வர வாரங்களில் நம்ம நிறையா பிரியாணி வெரைட்டிஸ் தீப்ஸ் தமிழ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த ரைத்தா ரெசிபி ஃபஸ்ட்டே போட்டாச்சுங்க. ஸோ பாய் பாய்.